அன்பார்களே அருமையானே, இயேசுவின் தூய திருநாமத்திலே உங்களுடைய வாழ்க்கை மற்றட்ட மகிழ்ச்சி அடைகின்றேன். மெய்யாகவே அந்த தாவீதை குறித்து நான் நின்று கண்ட போது ஆண்டவருடைய மனம் எவ்வளவு பூரித்து அவன் என் இருதயத்தை ஏற்றவென்று சொல்லியிருப்பார். அப்படியானால் அவருடைய விருப்பம் என்ன? தாவீது எப்படி தன் இருதயத்துக்கு ஏற்றவனோ, சோத்திரம், ஈசங்கன் தாவீதின் இருதயத்தை, தாவீது எப்படி தன் இருதயத்தை ஏற்றவனாய் தாவீதை கண்டாரோ, அதே போல பேசுகிற கேட்கிற நம் அத்தனை பேரையும் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் காண விரும்புகின்றார். அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, நம்மையும் தேவனுடைய விருப்பம் இயங்குகிறது. தாவீதை போல தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் காண வேண்டும் என்று விரும்புகின்றது. ஆகவே சென்ற காணொலியே தாவீதுடைய மனம் சோத்திரம் எந்த அளவை சீர்பட்டிருந்தது, செம்மைப்பட்டிருந்தது குறித்து கொஞ்சம் தியானித்தோம். அதை இன்னும் விரிவாக யோசிக்க போகிறோம். கவனிங்கள், தோற்றத்தை வைத்து தீர்ப்பு செய்யாதீர்கள் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான் ஒரு தோற்றத்தை வை பார்த்த உடனே சோத்திரம் நம்ம பயந்து விடுகிறோம், மயங்கி விடுகிறோம். ஆனால் இறைவன் சோத்திரம் அவன் தன்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறான். யார்? தாவீது உடன்படிக்கை செய்திருக்கிறான், கோலியாத் உடன்படிக்கை செய்யவில்லை. ஆகவே அவன் எதிரி இப்போ தாவீதுடைய பார்வையும் சரியாய் முறையாய் சோத்திரம். அந்த உடன்படிக்கை என்பது என்ன? அது எப்படிப்பட்டது? அந்த உடன்படிக்கையின் மகத்துவம் என்ன என்பதை குறித்து தாவீது அறிந்திருந்திருக்கிறான் என்றால், அந்த விருத்த சேதனை குறித்து, அந்த உடன்படிக்கை குறித்து தாவீது அவ்வளவு மேன்மையாக எண்ணியதால் தான் சோத்திரம், நான் விருத்த சேதனம் உள்ளவன், இறைவனோடு உடன்படிக்கை உண்டானவன், ஆனால் அவன் உடன்படிக்கை அப்பாற்பட்டவன், விருத்த சேதனம் இல்லாத கோழியா என்று சொல்லி தன்னுடைய உடன்படிக்கையை அவன் மேன்மையாய் உணர்ந்தான். அவன் உடன்படிக்கை அற்றவன் என்பதை தெளிந்திருந்தான். அந்த உடன்படிக்கையின் மேன்மை என்ன என்பதை அவர் உணர்ந்திருந்தான். அப்படியான புதிய ஏற்பாடுகள் விசுவாச தேவ மக்களாக இருக்க நீங்கள் நானும் சோத்திரம், புதிய உடன்படிக்கை அல்லவா, மனச்சாட்சியின் உடன்படிக்கை அல்லவா சோத்திரம். பிதா குமார் பரிசுத்தாந்திரம் ஞாபகம் மூழ்கி திருமுழுக்கு பெற்று அதனாலே சோத்திரம் தேவனோடு கூட ஐக்கியமாயிருக்கிறோம் அல்லவா. ஏசு கிறிஸ்துவனுடைய மத்தியஸ்தர் அல்லவா, பிதாவாகி தேவனோட ஐக்கியப்பட்டிருக்கிறோம் அல்லவா. அப்ப தாவீது மாம்ச விருத்தசன உடன்படிக்கை அவ்வளவு மேன்மையாய் அறிந்து கணித்திருப்பாரானால், புதிய ஏற்பாட்டுக்கால விசுவாச உடன்படிக்கை நல் மன சாட்சிய உடன்படிக்கையை எவ்வளவு சீராய் சிறப்பாய் என்ன வேண்டும்? இந்த மத்தியஸ்தர் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த உடன்படிக்கை என்னாக செலுத்தப்பட்டது? இயேசு ரத்தம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அவன் இவ்வளவு அறிந்திருக்கிற நீங்களும் நானும் சோத்திரம், இயேசு ரத்தத்தால் நாமத்தால் நிற்கப்பட்டிருக்கிறோம். இயேசு ரத்தம் என் பாவத்தை நீக்கிருக்கிறது, கழுவிருக்கிறது, போக்கியிருக்கிறது. ஆகவே இயேசு ரத்தத்தால் பாவம் சாபம் நீங்க இருக்கிறது, வியாதி வேதனை வறுமை நீங்காக்கப்பட்டிருக்கிறது. நான் சுமக்க வேண்டியதை இயேசு சுமந்து கொண்டார், என் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டார், நோய்களை சுமந்து கொண்டார். என்றெல்லாம் தேவனை குறித்து அறிந்து உணர்ந்திருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய மேன்மையை அறியாமல் சோத்திரம், நான் எப்படிப்பட்ட கிரயத்துக்கு மீட்கப்பட்டு யாரோடு உடன்படிக்கப்பட்டவன், யாரால் உடன்படிக்கப்பட்டிருக்கிறேன்? இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நாமத்தால் உங்களுடைய உடன்படிக்கை பண்ணப்பட்ட, யாரோட? பிதாவோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டேன். இந்த உடம்படிக்கு மத்தியஸ்தரே இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசுவின் நாமத்தை குறித்து, இயேசுவின் ரத்தத்தை குறித்து, இயேசு வாக்கு தத்துவத்தை குறித்து நம் சரியாய் முறையாய் ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும் அல்லவா. அப்ப தாவீதுடைய ஒரு வெளிப்பாடு பாருங்கள் சோத்திரம், அந்த விருத்த சேதனை குறித்து, அந்த மாம்ச விருத்த சேதனத்தை குறித்து எவ்வளவு மேன்மையாய் தாவீது கற்றறிந்து உணர்ந்து வைத்திருந்தார். அதை வைத்துத்தானே உனக்கு சவால் வருகிறது. சோத்திரம், ஜீவனுடைய தேவனின் சேனை இந்துவிற்கு விருத்த சேர்ந்த பிளேசின் எம்மாத்திரம் என்று அவனை அற்பமாய் கேடாய் கேவலமாய் ஏளனமாய் என்ன முகாந்திரம் என்ன சோத்திரம்? அப்ப அந்த உடன்படிக்கின் மகத்துவத்தை தாவீது சரியாய் அறிந்து உணர்ந்து வைத்திருந்தான். எந்த உடன்படிக்கை? மாம்ச விருத்த சேர்ந்த உடன்படிக்கையே. அப்ப நீங்களும் நானும் ரத்த உடன்படிக்கையை, இயேசுவின் ரத்தத்தாலான உடன்படிக்கை, நாமத்தால் உடன்படிக்கை, பிதாவோடு செய்த உடன்படிக்கை, உடன்படிக்கின் மத்தியத்தில் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து, இவைகள் எல்லாம் அறிந்து ஆராய்ந்து இருக்கிற நீங்களும் நானும் சோத்திரம், தேவனுடைய மகிமையை மகத்துவத்தை ஆராய்ந்து அறிய உள்ளம் தெம்படையும் அல்லவா. உள்ளத்தில் இருக்கிற பயம்
நீங்கும் அல்லவா, உள்ளத்துல ஒரு உறுதி உண்டாகும் அல்லவா, ஒரு பலன் உண்டாகும் அல்லவா, எதிரியா பார்த்தவெல்லாம் அவருக்காய் இயேசுவின் நாமத்தினால என்று சொல்ல துணிவு வர வேண்டும் அல்லவா. அப்ப புதிய ஏற்பாடுகள் விசுவாசிகளுக்கு, விசுவாசிகளும் தேவன் ஊழியர்களும் சோத்திரம் சாத்தா ஏதாவது செஞ்சிடாம இருக்குது, சந்தேகம் அவிசுவாசம் இவர்களை இடம் கொடுப்பது அநியாயம் அக்கறம் அல்ல. அவர் தாவீதை பார்த்து இதை கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதை ஏன் தேவன் தன் இதற்கு ஏற்றவன் என்று சட்டி கொடுத்தார் என்பதை சிந்தித்து ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் சோத்திரம் அந்த உடன்படிக்கை குறித்து தாவீது எத்தனை நிச்சயமுடையவனாய் இருந்திருக்கான் பார்த்தீங்களா. அப்ப அந்த உடன்படிக்கை விட புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை, நல்மனச்சாட்சியின் உடன்படிக்கை, ரத்தத்தான உடன்படிக்கை, நாத்திர உடன்படிக்கை எவ்வளவு மேன்மை மாத்தமான உடன்படிக்கை விரிவான இந்த நாளில் இந்த வேலையில என்னை கேட்டுக்கொண்டு நீங்கள் தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்கிறேன். இந்த உடன்படிக்கை மேய அறிவீர்களால் உணர்வீர்களால் நீங்கள் வியாபாரியா இருக்கலாம், தொழிலதிபராக இருக்கலாம், சென்னை போல ஊழியர்களாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த உடன்படிக்கை வேலை செய்யும். எப்பொழுது வேலை செய்யும்? இந்த உடனடி மா மகிமை மகத்துவத்தை நீங்கள் சரியாய் முறையாய் நெஞ்சிலே உணர்கின்ற போது, அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது, அந்த உடன்படிக்கை மேன்மையை கருத்து உங்க உள்ளத்தில் ஒரு தெம்பு வருகிற போது தான் அந்த உடன்படிக்கை வேலை செய்யும். ஆகவே அப்ப தாவீது பாருங்கள், அந்த உடன்படிக்கை மேன்மை உணர்ந்த தாவீது தன்னுடைய வாயினாலே எந்த விதமாக அந்த உடன்படிக்கையின் மேன்மை மகத்துவத்தை அங்கே எடுத்து சொன்னார் பார்த்தீர்களா? சோத்தம் விருத்த சேதமடைந்த பழசன் அவைகளில் ஒன்றை போல இருக்கான் சொன்ன தாவீது சோத்திரம் இன்னொன்று கருத்து அழகாய் சொன்னார். கவனிங்கள், சோத்திரம் என்னை சிங்கத்தின் கைக்கும் கருங்கைக்கும் தப்புவித்த கருத்து இந்த பெழுசுடைய கைக்கும் தப்புவிப்பா. சந்தேகப்படல தாவீது, தப்பிப்பாரா தப்பிக்க மாட்டாரா, பழைப்பமா பழைக்க மாட்டாமா, தாவி கொன்றுவான, இப்படி ஒரு சிந்தனைக்கு இடம் கொடுக்கவில்லை. ஒன்றை யோசிக்கிறார், பழைய காலத்துல ஒரு முறை சிங்கத்தையும் ஒரு முறை கரடியும் கரடிக்கும் கத்த தப்புவித்தான், ஐ என் பிளத்தால என் திறப்பினால நான் தப்பிச்சேன் சொல்லாம தாவீது என்ன சொல்றாரு, என்னை தப்புவித்தார். அப்ப கடந்த நாட்கள் ஏற்பட்ட பிரச்சனைகளிலே நீங்கள் வெற்றி பெற்றிருந்தால் நீங்கள் யோசிக்க வேண்டும், கர்த்தர் என்னை அந்த ஆபத்துக்கு தப்புவித்தார். அப்படிதான் யோசித்து பார்க்கணும், அப்பதான் இப்பொழுது என்னை தப்புவிப்பாரு. நீங்களே முறையாய் சோத்திரம் போராடி ஜெயித்திருப்பீர்களானால் ஒரு மாதிரி போன மாதிரி போராடி ஜெயித்து விட்டேன், இந்த மாதிரி போராடி ஜெயிப்பணும் தோப்பணும் நீங்க யோசிக்கலாம். அப்ப தாவீதுக்கு ஏன் அப்பழுக்கெல்லாம் சந்தேகமே இல்லை, கடந்த இரண்டு முறையும் கர்த்தர் என்னை தப்புவித்தார். சோத்திரம் ஒரு பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற வச்சுக்கல, பத்தாவது வரைக்கும் பாஸ் பண்ணுறேன் இப்ப பன்னெண்டாவது என்னமோ யோசிக்க கூடாது. ஏன் பத்தாவது வரைக்கும் பாஸ் பண்ண வைத்த கர்த்தர் பன்னெண்டாவது பாஸ் வைப்பார், பன்னெண்டாவது பாஸ் பண்ற கர்த்தர் டிகிரியும் பாஸ் பண்ண வைப்பார், அப்படி ஒரு உக்களை என்ன வரணும். ஆகவே இந்த தாவீதுக்குள்ள ஒரு அருமையான எண்ணம் இருக்கிறது, கருடிக்கும் சிங்கத்தின் கர்த்தர் என்னை தப்புவித்தார். அந்த கர்த்தர் கருடிக்கும் சிங்கத்தின் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுக்கும் தப்புவிப்பார், இந்த பெலிஸ்தனுக்கும் தப்புவிப்பார். ஆகவே கவனிங்கள், கரடிக்கும் சிங்கத்துக்கும் தப்புவித்தா இந்த பெலிஸ்தனுக்கு நீ தப்புவிப்பார், இதுதான் அவருடைய உறுதியான அடையாளம், சோத்த விசுவாச அடையாளம். நாம என்ன போன தடவை கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சுங்க, இப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கலீங்க, போன தடவை கஷ்டப்பட்டு படிச்சதா பாஸ் பண்ணிட்டீங்க, இப்ப கஷ்டப்பட படிச்சிருக்கீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க, அப்படிதானே யோசிக்கிறோம். அப்ப இவரை நம்ம திறமையாக சாதாரணமாக சிங்கத்தின் கடை கிழித்தெறிந்து விட்டேன் அப்படி தான் இது சிந்திக்கவில்லை. என்ன சிந்திக்கிறார், அவர் தப்புவித்தார், ஆகவே இப்பொழுது பெலிஸ்தனுக்கு தப்புவிப்பார். அவர் கர்த்தரை பிள்ளைகளே இந்த காரியத்தை கேட்க உணர்கிற நீங்கள் எப்பொழுதும் என்னை கர்த்த தாங்கினார் தாங்குவார், தப்புவித்தார் தப்புவிப்பார், ஏந்தினார் ஏந்துவார், சோத்திரம் அப்படி யோசித்து பழகுங்கள். அதைத்தான் தாவீது தன் வாழ்க்கையில சிறப்பாய் தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிப்பார் என்று ஆணித்தரமாய் விசுவாசித்தார். ஆகவே அவன் தேவனுடைய இறுதிக்கு ஏற்றவன சாட்சி பெற்றான். நீங்களும் சாட்சி பெறுங்கள், கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன பிரியமானவர்களே, தேவ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தம்மை தங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.